Hi friends, welcome to PNG Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே அழகான பாக்க வுல்ஃபோட அப்பியரன்ஸ்ல இருக்க சைபீரியன் ஹஸ்கி பத்தி தாங்க. இந்த டாக்கோட ஃபரி ஹேரும் வுல்ஃப் அப்பியரன்ஸும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால வளர்க்குறாங்க. இந்த டாக்ஸ் இந்தியாக்கு மோஸ்டா இம்போர்ட் பண்ணி வளர்க்குறாங்க நிறைய பேர். ஹஸ்கிஸ் நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு சூட் ஆகுமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பத்திலாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அஸ்கிஸோட ஆரிஜின் அப்புறம் ஹிஸ்டரி பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். சைபீரியன் அஸ்கிஸ் சுப்சின்னு சொல்லப்படுற பழங்குடி மக்களால 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட டாக் பிரீட். இந்த சுப்சி மக்கள் ரஷ்யால இருக்க ஸ்னோயி பிளேஸான சைபீரியால வளர்ந்துருக்காங்க. இந்த சைபீரியன் அஸ்கி ஸ்பிட்ஸ் அப்புறம் லைகா டாக்ஸ்ல இருந்து பிரீட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கிங் டாக் பிரீட். இந்த சைபீரியன் அஸ்கி பார்க்கறதுக்கு அலாஸ்கன் மலமூட் மாதிரி இருக்கும் அப்பியரன்ஸ்ல. சுப்சி மக்கள் இந்த டாக் பிரீட டிரான்ஸ்போர்டேஷனுக்காக, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குறதுக்காகவும் ஸ்னோ ஸ்லெடிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, ஸ்லெடிங்க்கு கவுஸ் இல்லை வேற ஏதாவது நிறைய புல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய அனிமலாக இருந்தாலும் அதோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்னோவில் போகிறப்ப அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த டாக்ஸ் வெயிட் டு புல்லிங் ரேஷியோ கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. பிகாஸ் வெயிட்டும் கம்மி, புல்லிங் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அஸ்கியோட பாடியில் ரோப் டை பண்ணி ஸ்னோ ஸ்லெடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போவும் அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் ஸ்லெடிங்க்கு அஸ்கியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைபீரியன் அஸ்கி வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் இருக்குது. அது என்னென்னா, அலாஸ்காவில் இருக்க நாம்னு சொல்லப்படுற ஒரு பிளேஸில் 1925 டிப்தீரியான்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ் அங்கே இருந்த சில்ட்ரனுக்கு ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டிசீஸ் ஒரு ரெஸ்பிரேட்டரி அட்டாக்கிங் டிசீஸ். அப்போது அந்த பீரியடில் டாக்டர் கர்டிஸ் பெல்ப்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணப்போ அவருக்கு இந்த டிசீஸோட சிவியாரிட்டி பற்றி தெரிய வந்துச்சு. இந்த டிசீஸை க்யூர் பண்ண டிப்தீரியா ஆன்டிடாக்சின் தேவைப்படும்னு யூஎஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணார். அந்த டைமில் அலாஸ்காவில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ஷிப் வழியாவோ இல்லை ஏர்வேஸ்னாலேயோ வேக்சின்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த சைபீரியன் அஸ்கிஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மொத்தமாக 1000 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஆங்கரேஜ்லேருந்து நாம் வரைக்கும் 150 அஸ்கீஸை சூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஜேர்னியில் மொத்தமாக 20 டீம் இருந்தது. அந்த டீமில் லாஸ்ட்டாக வேக்சின் கொண்டு போய் சேர்த்தது பெல்டூன்னு சொல்லப்பட்ட அஸ்கியும் டீமை லீட் பண்ண கனார் கசேனும் தாங்க. இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் இந்த பெல்டோன்னு சொல்லப்படுற ஹஸ்கி டாக் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. பெல்டோவை பெருமைப்படுத்துகிற விதமாக நியூயார்க்கில் இந்த ஹஸ்கி டாக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சாங்க. 1933 இந்த டாக் டெத் ஆன அப்புறமா இந்த டாக்கோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி கிளீவ்லாண்ட் மியூசியமில் இன்னமும் வச்சுருக்காங்க. பெல்டோவோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி த கிரேட் அலாஸ்கன் ரேஸ்னு ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்திருக்காங்க. தேவைப்பட்டால் பாருங்கள், இல்லை இந்த பெல்டோ டாகோட ஜேர்னி பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டாகோட ஹெட் பார்க்க வுல்ஃபோட ஹெட் மாதிரி இருக்கும். இது ஒரு மீடியம் சைஸ்ட் ஒர்க்கிங் டாக். இதோட இயர்ஸ் எரெக்டடாக இருக்கும். ஸோ இந்த டாக்ஸ்க்கு இயரிங் எபிலிட்டி நல்லா இருக்கும். டெய்லில் ஃபர் கோட் நல்ல திக்காக அடர்த்தியாக இருக்கும். இந்த டாக்ஸோட ஹேர் கோட் ரொம்ப திக்காக அடர்த்தியாக இருக்க ரீசன்னால ரொம்ப கோல்டான ரீஜியனையும் இந்த டாக்ஸ் நல்லா விச்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சைபீரியன் ஹஸ்கி நிறைய கலர்ஸ் அண்ட் டைப்ஸில் இருக்கும். காமனான கலர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, பிளாக் அண்ட் ஒயிட், ப்ரௌன் அண்ட் ஒயிட், கிரே, சில்வர் கிரே, காப்பர் ரெட், இப்படி நிறைய கலர்ஸில் இருக்குது. இதில் காப்பர் ரெட் ரொம்ப ரேரான ஒரு கலர் ஹஸ்கியில். அதே போல் ஐஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ப்ரௌன் கலர், ப்ளூலேயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். அப்புறம் பை ஐட். இந்த பை ஐட் அப்படின்னா ஒரு ஐ ப்ளூ கலரில் இன்னொரு ஐ ப்ரௌன் கலரில் இருக்கும். இது போல் பை ஐட் பார்க்குறது ரொம்ப ரேர் தாங்க. அடுத்ததாக ஹஸ்கீஸோட பிஹேவியர் பற்றி பார்க்கலாம். சைபீரியன் ஹஸ்கீஸ் நம்ம ஃபேமிலி கூட நல்லா பழகக்கூடிய டாக் வெரைட்டி. இது கார்டிங்க்கு சூட் ஆகாது. இந்த டாக் ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய டாக் ப்ரீட். அக்ரெஷன் ரொம்ப இருக்காது. ரொம்ப பிளேஃபுல்லான, எனர்ஜெட்டிக்கான ஒரு டாக் ப்ரீட். ஹஸ்கீஸ் ஒரு ஒர்க்கிங் டாக்னால இந்த டாக் கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த டாக்ஸோட வாக்கிங் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா, இந்த டாக்ஸ்க்கு க்ரூமிங் ரொம்ப முக்கியமான விஷயம். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் க்ரூமிங் பண்ணணும். ஃபர் கோட் திக்காக இருக்கிற ரீசன்னால் சப்போஸ் பண்ணாமல் விட்டுட்டா முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த டாக்ஸ் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு சூட் ஆகுமான்னு.
சைபீரியன் ஹஸ்கிஸ் மோஸ்டா சைபீரியா அலாஸ்கா ஆர்க்டிக் ரீஜியன் மாதிரியான ஸ்னோ அதிகமாக கோல்டான ரீஜியனில் தான் மோஸ்ட்டாக வளர்க்கப்பட்ட ஒரு டாக் ப்ரீட். ஸோ நம்ம இந்தியாவில் வளர்க்குறப்போ ஏர் கண்டிஷன் செட்டப் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஏர் கண்டிஷனிங் இல்லைன்னா ஹெட் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ஹெட் ஸ்ட்ரோக் அஸ்கிக்கு காமனாக வரக்கூடிய விஷயம் ஏர் கண்டிஷன் இல்லாதப்போ, நம்ம கண்ட்ரியோட ஹீட்டை தாங்க முடியாதப்போ டாகோட நோஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகும். இதனால டெத்தாக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஏர் கண்டிஷன் செட்டப் நம்ம டைரெக்டாக வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுற அஸ்கீஸ்க்கு கம்பல்சரி இருக்கணும். ரீசன் என்னென்னா, அங்கேருந்து வர அஸ்கீஸ்க்கு நம்ம ஊரோட கிளைமேட் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் நம்மளால் ஏர் கண்டிஷன் செட்டப் கொடுக்க முடியும். நம்ம கண்ட்ரிலேயே ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு ப்ரீட் பண்ணப்பட்ட அஸ்கீஸை வாங்கி வளர்க்கலாம். பிகாஸ் அது நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு சூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி வாங்குற டாக்ஸ்க்கு ஹெட் ஸ்ட்ரோக்ஸ் மோஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்தது, இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10-13 இயர்ஸ். நல்ல கண்டிஷனில் வச்சு பார்த்துக்கிட்டா ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுற அஸ்கியோட ப்ரைஸ் 40,000 ஸ்டார்ட் ஆகும். இந்தியாவில் ப்ரீட் பண்ணப்பட்ட பப்பினா 20,000-50,000 வரைக்கும் விற்கிறாங்க. இது குவாலிட்டி அப்புறம் KCI சர்டிஃபைட் க்ரைட்டீரியா பொறுத்தது. ஃபைனலாக ஒன்லைன் ரிவ்யூ மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சா கண்டிப்பாக ஹஸ்கி வாங்கி வளர்க்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஃபுல்லான ஒரு டாக் ப்ரீட்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.